வணக்கம். உங்கள் வீட்டு வாசலில் இந்தியன் வங்கி. இந்தியன் வங்கியின் மொபைல் ஏடிஎம் உங்களுக்கு சேவை செய்ய இங்கு வந்துள்ளது. உங்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணத்தை எடுக்கவும். அனைத்து வங்கிகளின் ஏடிஎம் கார்டுகளும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. பாதுகாப்பாக இருங்கள் மற்றும் சமூக தூரத்தை பராமரிக்கவும். மற்ற பகுதிகளில் உள்ளவர்களுக்கு உதவ மொபைல் ஏடிஎம் 30 நிமிடங்களில் இங்கிருந்து புறப்படும். நன்றி. இந்தியன் பேங்க் அட் யுவர் டோர்ஸ்டெப். இந்தியன் பேங்க் மொபைல் ஏடிஎம் ஹஸ் கம் ஹியர் டு சர்வ் யூ. ப்ளீஸ் வித்ட்ரா கேஷ் யூசிங் யுவர் டெபிட் கார்டு. ஆல் பேங்க்ஸ் டெபிட் கார்ட்ஸ் ஆர் அக்செப்டட். பி சேஃப். வணக்கம். உங்கள் வீட்டு வாசலில் இந்தியன் வங்கியின் மொபைல் ஏடிஎம் உங்களுக்கு சேவை செய்ய இங்கு வந்துள்ளது. உங்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணத்தை சார் 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 அப்படியே மேலே போயிருங்க சார். கொஞ்சம் மேலே போயிருங்க சார். நடமாடும் ஏடிஎம் மெஷின், அதாவது ஒவ்வொரு இடமாக சென்று மக்கள் அவர்களுக்கு தேவையான பணத்தை ரொக்கமாக எடுத்துக்கொள்வதற்கு வசதியாக ஒரு புதுமையான ஒரு முயற்சியை இந்தியன் வங்கி எடுத்துள்ளது. அதற்கு நான் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய தினம் இந்தியன் வங்கியின் மேலாண் இயக்குனர் அவர்கள் திருமதி பத்மஜா சந்துரு அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்தியன் வங்கியை சார்ந்த உயர் அதிகாரிகள், பொது மேலாளர்கள் அனைவரும் கூட இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல முயற்சி. இந்த நேரத்தில் மக்களுக்கு இது ஒரு பெரும் சேவையாக அமையும் என்று நான் நம்புகிறேன். மக்கள் அதிக தூரம் வீட்டை விட்டு செல்லாமல் ஆங்காங்கே ரொக்கமாக நிதியை பெற்றுக்கொள்வதற்கு இது ஏதுவாக இருக்கும். அதே நேரத்தில் மாநில அரசு மற்றும் மத்திய அரசுகள் மக்களுக்கு தேவையான அந்த உதவித்தொகைகள், ஓய்வூதிய தொகை மற்றும் மற்ற தொகைகள் ஏப்ரல் 1 நாளை முதல் அவர்களவர்களுடைய வங்கி கணக்குகளில் அந்த தொகைகள் செல்லும் பொழுது அந்த நிதியை எடுத்துக்கொள்வதற்கு, ரொக்கமாக எடுத்துக்கொள்வதற்கு இது மிகவும் ஏதுவாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை இந்தியன் வங்கியின் இந்த ஒரு புதுமையான முயற்சிக்கு அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சார், 2 முதல் இஎம்ஐ எடுக்கிறதுக்கான மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. ஆனால் நிதியமைச்சர் 3 இஎம்ஐ கட்ட தேவையில்லைன்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அதாவது 3 this is on the EMI. Yeah, it is postponed by 3 months. So that is already put on the website and we have issued instructions. We have issued instructions about the EMI postponement by 3 months. So there's a 3-month moratorium on all installments, on all working capital loans, on all term loan installments. So people can see on the websites, and then if you want to, you know, any further loans, also Indian Bank has given emergency COVID loans for all the businesses and also the salaried class and pensioners. So they, you can approach the branch or send an email for those loans. அதாவது ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்தது போல் அனைத்து வங்கிகளும் 3 இஎம்ஐ தொகைகள், அதாவது திருப்பி செலுத்த வேண்டிய அசல் மற்றும் வட்டி தொகைகளை 3 தள்ளி வைத்திருக்கிறார்கள். எனவே அது அவங்களுடைய வெப்சைட்டில் இணையதளம் மூலமாகவும் அனைத்து வங்கிகளும் அதை நடைமுறையில் கொண்டு வந்துள்ளார்கள். எனவே அடுத்த 3 அந்த அசல் தொகை, வட்டி தொகை ஆகியவற்றை செலுத்த வேண்டிய தேவை இல்லை. இந்தியன் வங்கியும் அதை பின்பற்றியுள்ளது என்று அந்த மேலாண் இயக்குனர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எல்லா வங்கிகளுக்கும் அது பொருந்தும். அது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏற்கனவே அவங்க அந்த வெளியிட்ட
அவங்களுடைய வெளியீடுகளிலும் செய்தி வெளியீடுகளிலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அது தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. அதனால் அனைத்து வங்கிகளுக்கும் அது பொருந்தும். அதாவது நான் என் அளவிலங்க இப்போது இந்தியன் வங்கியின் மேலாண் இயக்குனர் அவர்கள் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல் பாரத ஸ்டேட் வங்கியின் மேலாண் பாரத ஸ்டேட் வங்கியின் சீஃப் ஜெனரல் மேனேஜர் அவர்களிடமும் நேற்றைய தினம் நான் இதை சம்பந்தமாக பேசினேன். அவர்களும் அது தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். 3 மாதங்களுக்கு அந்த கடன் மற்றும் அசல் தொகையை வட்டி தொகையை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. எனவே அது கட்ட வேண்டிய தேவை இல்லை தற்போது. அது வந்து தெளிவாக There is a moratorium period that the Reserve Bank of India has given. So all installments that are due after March 1st, 2020 for 3 months, all are moratorium is given, so they will be due after 3 months. So this is the dispensation given by Reserve Bank of India across the country, all the banks. Apart from that, Indian Bank has given special loans for COVID emergency, and those are different for businesses and for employees. That was something separately given by Indian Bank. I think his question is, will the interest, what happens to the interest for this? The interest will accrue, the interest will have to be paid after these 3 months. There is no waiver of for mobile interest ATM for sake, madam will give mobile ATMs. The Indian Bank has been the the front runner in launching this mobile ATM services during this COVID emergency. One ATM was launched last week, and it is already going around Chennai and serving the Chennai public. Now today we are launching the second ATM, mobile ATM, which the schedule and the stops which it will take, we will be giving out as SMSs and also in the public domain. So this is a service that we intend to take it across the country in Delhi, and now we have in Ooty and in Coimbatore also. மற்ற வங்கிகளிடமும் நான் பேசியுள்ளேன். அனைத்து வங்கிகளிலும் ஏடிஎம்ல அங்கங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஏடிஎம் மெஷின்லயும் ரொக்கத்தொகையை கேஷ் கொண்டு போய் வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு தேவையோ சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு பேசி அந்த கேஷ் மூவ்மெண்ட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அதற்கான ஏற்பாடும் மாநில அரசு செய்துள்ளது என்று இந்த நேரத்தில் தெரிவித்து என்னங்க இன்னும் அதுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவோம் டியூ கோர்ஸ். இன்னும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணணும். அது வழக்கமாக April 1st அப்புறம் தான். அன்பு நெஞ்சங்களே, இது போன்ற இன்னும் பல வீடியோக்களைக்கான மணிச்சுடர் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.